ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பாஸ்டர் கல்யாண் குமார். அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பிங்கை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்டர் பீட்டர் மாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துல சபையை நடத்துகிறார். சென்னையில் அவர் நடத்துகிற இடத்துல வந்து சுற்றி பயங்கரமான பிரச்சனை. ஒரு ஆள் பயங்கரமாக கெட்ட வார்த்தை சொல்லி 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 அவன் வந்து இங்கே சர்ச்சை ஆரம்பிச்சுட்டா கத்துவான், கெட்ட வார்த்தை சொல்லி ஆராதனை நடத்த விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுவான், சேலஞ்ச் பண்ணா உன்னை விரட்டேன் அந்த இடத்த விட்டு. ரியல் ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி. சென்னை, மை ஃப்ரெண்ட் பாஸ்டர் பீட்டர் மாரிஸ். என்னாச்சு தெரியுமா, என்னாச்சு தெரியுமா, அவனுக்கு வாய் பேச முடியவில்லை. பல மாதங்கள் ஆகிவிட்டது, பேச முடியவில்லை. திடீரென்று பேசிக் கொண்டிருந்தால், நல்லா பேசிக் கொண்டிருந்தால் பேச முடியவில்லை. அவருக்கு வந்து அப்பையும் தாழ்மை இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஊரில் உள்ள மக்கள்கிட்ட லெட்ரு கையெழுத்து, எதுக்கு இவரை காலி பண்ணுறதுக்கு பாஸ்டர். எனக்கு அப்போ தான் சொன்னாங்க, நான் பயந்து போயிட்டேன். அந்த ஆளுக்கு வாய் தான் வராமல் இருக்கு, இப்போ கை வராமல் போயிட போகுது. God will vindicate his servants. God will vindicate his servants. எனக்கு நிறைய சம்பவங்களை நான் சொல்ல முடியும் என் லைஃப்பில். எனக்கு விரோதமாக என்னை தேவன் அழைத்த அழைப்புக்கு விரோதமாக எழும்பினவர்களுடைய நிலைமைகள் என்ன ஆனது என்பது எனக்கு நான் சொல்ல முடியும். Take a stand for God. Take a stand for God. Don't fear. பயப்படாதீங்க. யார் இந்த பாஸ்டர் கல்யாண்குமார்? பாஸ்டர் கல்யாண்குமார் அவங்கள பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாஸ்டர் வந்து 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து இயேசு கிறிஸ்துக்காக ஒரு வல்லமையான ஊழியத்தை செஞ்சிட்டு வராங்க. ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா 1998லேருந்து பாஸ்டர் வந்து ஊழியத்தை செஞ்சிட்டு வராங்க. பாஸ்டர் நல்ல ப்ரீச்சர். பைபிள் கிளாஸ் எடுக்கிறதுல பாஸ்டர் வந்து ஒரு நல்ல வல்லுநராக இருக்காங்க. பாஸ்டருக்கு மேரேஜ் ஆகி அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. பாஸ்டருடைய ஒய்ஃப் நேம் வந்து ஜெஸி. அவங்க கூட இடையில உடல்நலம் சரியில்லாதது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பாஸ்டருக்கு ஒரு பொண்ணு, பேர் வந்து ஜினட், பையன் ஜேடன். பாஸ்டர் ஒய்ஃப் ஜெஸி அவங்களும் பாஸ்டருக்கு ஊழியத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க பைபிள் காலேஜ் ரொம்ப காலமாக நடத்திட்டு வராங்க. ஷார்ட் டேர்ம் பைபிள் கோர்ஸ் இருக்குது, லாங் டேர்ம் பைபிள் கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. அது எல்லாமே அவங்க ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா வெப்சைட்டில் போய் பார்த்தாலே உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். பாஸ்டர் வந்து எல்லா பெரிய ப்ரீச்சர்ஸ்டையும் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருப்பாங்க. நம்ம மோகன் சிலாசஸ் அண்ணனாக இருந்தாலும் சரி, அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனாக இருந்தாலும் சரி, அடுத்து நம்ம ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லே இருப்பாங்க. எல்லாத்தையும் கூட்டு சேர்த்து மீட்டிங் நடத்துவாங்க. நம்ம அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனும் சரி, அப்புறம் நம்ம ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன், ரெவரண்ட் டீம் மோகன், அவங்க எல்லார்ட்டையுமே ஒரு நட்பாக பாசமாக பழகுவாங்க. அடுத்து வந்து நம்ம பாஸ்டர் ஃப்ரெட்டி ஜோசப். எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, என் இதயம் யாருக்கு தெரியும் அந்த பாட்டு பாடின நம்ம இந்த பாஸ்டர் ஃப்ரெட்டி ஜோசப் வந்து நம்ம கல்யாண்குமார் பாஸ்டருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்படி அவங்களுக்கு எல்லா பாஸ்டர்ஸுமே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்காங்க. அதனால் இயேசு கிறிஸ்துக்காக இன்னும் வைராக்கியமாக ஊழியம் செய்கிறதுக்கு இந்த நட்புகள்லாம் பாஸ்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பால்து நகரனையும் கூட இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க. அப்படி எல்லா தரப்பு ஊழியர்கள்டையும் ஒரு நட்பாக பழகக்கூடிய நம்ம கல்யாண்குமார் பாஸ்டர். அடுத்து கூட நம்ம கார்த்திக் கமாலியல் அண்ணனுக்கு கூட லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு புக் எழுதி கொடுத்துருந்தாங்க நம்ம கல்யாண்குமார் பாஸ்டர். அப்படி ஊழியத்துக்காக இயேசு கிறிஸ்துவ உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக நம்ம கல்யாண்குமார் பாஸ்டர் அனைத்து பாஸ்டர்ஸ்லேயும் ஒரு நட்பாக இருந்து இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதற்கு உபயோகமாக இருக்காங்க. இது போக மணிப்பூரில் சமீபத்தில் நடந்த கலவரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் பல தேவாலயங்கள் கொளுத்தப்பட்டது, மக்கள் வந்து சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த மக்களுக்கு பாஸ்டர் கல்யாண்குமார் ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியாவிலிருந்து ரிலீஃப்
அதாவது நிவாரண பொருட்கள் வழங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அவங்களால முடிஞ்ச இடங்களுக்கு நிவாரண பொருட்கள் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இதை மாதிரி பாஸ்டர் கல்யாண்குமார் அவங்களுடைய ஃபேமிலிக்காகவும் அவங்களுடைய மினிஸ்ட்ரிக்காகவும் இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்க பண்ணுற ஊழியத்துக்காகவும் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் பாய். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.